श्रीमद्वेदान्तरामानुजेति कृपयारङ्गिनिन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमणघं देशिकं संश्रयामि। श्रीमन्नारायणीयं பாகம் ஐந்து. நான்காவது பாகத்திலே பிறப்பு இறப்புள்ள ஒருவனுக்கு சிறந்த பயன் மோட்சம், அதை அடைய ஞானானந்த ஸ்வரூபத்தோடும் சங்கம், சக்கரம், கதை, தாமரைப்பூ மற்றும் பல ஆபரணங்களோடும் கூடின மிகவும் அழகான பகவானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தியானிக்க வேண்டும். அதன் மூலமாக நினைத்து பார்க்க முடியாத பரமானந்தத்தை அடைய அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே நிரந்தரமான பக்தி ஏற்பட வேண்டும் என்பதையும் அனுபவித்தோம். இந்த ஐந்தாவது பாகத்திலே அப்படி அவன் திருவடிகளிலே நிலையான பக்தி செலுத்தக்கூடிய பக்தனுடைய லட்சணங்களை அனுபவிக்கப் போகிறோம். தன்னுடைய பக்தன் எப்படிப்பட்டவன் என்று பகவானே கீதையில் 10வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகத்திலே சொல்கிறான். மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி சரமந்திச்ச. என்னிடத்தில் மனதை முழுவதுமாக பதித்தவர்கள், என்னிடத்திலேயே உயிரை வைத்திருப்பவர்கள், என் பிரிவை ஒரு வினாடி கூட தாங்க மாட்டாதவர்கள், அவரவர்கள் அனுபவிக்கிற என்னுடைய குணங்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டும் சந்தோஷப்பட்டு கொண்டும் இருப்பதையே பரம பிரயோஜனமாக உள்ளவர்களே என்னுடைய பக்தர்கள் என்கிறான். எம்பெருமான் பக்தப்பிரியன் என்பதை ஆழ்வாரும் அனுபவிக்கிறார். ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜகன்னிவாசேதி ஆலாபினம் பிரதிபதம் குருமே முகுந்த. ஹே பக்தப்பிரியா, உன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்கிறார். பக்தப்பிரியனான எம்பெருமான் பக்தனுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் அவனுக்கு நிகர் யாருமில்லை. மயர்வர மதிரளம் மருளைப் பெற்ற ஆழ்வார்களிலே கடைக்குட்டி ஆழ்வார் என்று போற்றப்படும் திருமங்கையாழ்வார், ஸ்ரீரங்க க்ஷேத்திராதிபதியான அரங்கனிடத்திலே சில வரங்களை கேட்கிறார். அதில் எம்பெருமானே, உன்னுடைய தசாவதாரங்களை சேவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். உடனே பகவானும் அர்ச்சாரூபமாக தசாவதாரங்களை காண்பித்தருளினான். அந்த சேவையானது இன்றும் ஸ்ரீரங்கம் அகோபிலமடத்தில் தசாவதார சந்நிதி என்ற பெயருடன் அமைந்திருப்பதை அனுபவிக்கலாம். அடுத்து திருமங்கையாழ்வார் திருமங்கை மன்னன் படித்துறை மயானம் எப்போதும் எந்தவித தோஷமும் இல்லாமல் இருக்கும்படியாக அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படியே இன்றும் அந்த மயானத்திற்கு பக்கத்திலேயே ஒரு மண்டபத்தில் நம்பெருமாள் எழுந்தருளுவதையும் காணலாம். அப்படி பக்தர்கள் விரும்பியதை செய்யக்கூடியவன் எம்பெருமான். உலகத்தில் சாஸ்திரம் தெரிந்தவனாக, ஆச்சாரியனாக, மகானாக, பண்டிதனாக போற்றப்படுபவன் எந்த நல்ல காரியம் செய்தாலும், அதேபோல ஞானயோகமோ பக்தியோகமோ கர்மயோகமோ எதை செய்தாலும் மிகவும் கவனமாக செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகத்திலுள்ள பாமர ஜனங்கள் அதைத்தான் பின்பற்றுவார்கள். தவறு செய்தால் அவர்களும் அப்படியே செய்வார்கள். அதனால் அந்த பாவங்கள் உன்னைத்தான் வந்து சேரும். ஆதலால் ஞானயோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சிறந்தது என்று 3வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்திலே உபதேசிக்கிறான் பகவான். எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தத்ததேவ இதரோ ஜனக சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனுவர்த்ததே. ஆகையாலே ஒரு பக்தன் செய்யும் நல்லதை ஜனங்களும் செய்தால் உயர்ந்த கதியை அடைவார்கள். அதனாலேயே ஆழ்வாரும் உலகத்தாரை பார்த்து ஆச்சாரியன் உபதேசித்த திருவஷ்டாட்சர மந்திரத்தை அடிக்கடி மனதில் தியானம் செய்யுங்கோல் என்கிறார்.
நமோ நாராயணாயேதி அமும் மந்திரம் ச பிரணவம் பிரணாமசகிதம் பிராவர்த்தயத்வம் முகுகு. நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அனுபவிக்கிறார். எம்பெருமானால் படைக்கப்பட்டதான நம்ம சரீரத்திலே நாக்கு, மனது, கை, காது, கண்கள், மூக்கு, தலை என்ற புலன்கள் இவையாவும் எம்பெருமானையே வணங்க வேண்டும் என்று அவைகளுக்கு கட்டளையிடுகிறார் ஆழ்வார். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சயாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயம் த்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வயஹரே கஜ்ஜா கஜ்ஜாங்கிரியுக்மாலயம் ஜிக்ரக்ரான முகுந்தபாத துளசி மூர்தன் நமாதோக்ஷஜம். இதையே மூணாவது தசகத்தில் நாராயண பட்டத்திரியும் அந்த குருவாயூரப்பனிடத்திலே பிரார்த்திக்கிறார். என்னுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அவயவங்களும் உன்னையே சேவிக்கும்படியாக, உனக்கு சேவை செய்யும்படியாக அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று. விதூய க்ளேஷான்மே குரு சரண யுக்மம் திருதரசம் பவக்ஷேத்ர பிராப்தௌ கரமபிசதே பூஜன விதௌ பவன் மூர்த்தியாலோகே நயனமததே பாத துளசி பரிக்ரானே க்ராணம் ஸ்ரவணமபிதே சாரு சரிதே. இப்படி தன்னையே அர்ப்பணித்த பக்தன் எம்பெருமானிடத்திலே என்ன கேட்பான்? அப்பனே, எனக்கு இன்னும் பிறப்பு இருக்கா இல்லையா தெரியாது, அப்படி இருந்தால் நான் வேண்டுவது இதுதான் என்கிறார் ஆழ்வார். ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் ஞான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் விறக்கும் விதி உடையனாவேனே. மீனாய் பிறக்க வேண்டும் என்கிறார். திருவேங்கடச்சுனையில் எதுக்கு மீன் பிறவியை கேட்கிறார் ஆழ்வார் அப்படின்னா, உன் அடியார்களை உன்னை சேவிக்க வரும்பொழுது இந்த சுனையிலே நீராடி அவர்களுடைய பாதமானது இந்த சுனையில் படும்பொழுது அந்த பாத தீர்த்தம் பாதோதகமானது எனக்கு கிடைக்கும், அதனால் எனக்கு பாகவத சேஷம் கிடைக்கும் என்று பாகவத சேஷத்துவத்தை விரும்பி ஆழ்வார் இங்கே எம்பெருமானிடத்திலே மீன் பிறவி வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படிப்பட்ட பக்தனிடத்திலே மிகவும் பிரியமானவன் எம்பெருமான். பக்தன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எம்பெருமான் விஷயமான ஞானம் பரஞ்ஞானம், அவனிடத்திலே ஏற்படும் பக்தி பரபக்தி, அதுவே பரமபக்தியாக மாறும்போது தன்னிலை மறந்துவிடும். அப்படி இருப்பவனே பக்தன். ஒரு குலவி சந்ததி போலேங்கிறார். குலவின வண்டு, இந்த வண்டு செவுத்தில் கூடு கட்டும், அதில் ஒரு புழுவை கொண்டு வந்து வைக்கும், அந்த புழுவை வைத்து அதை நான்கைந்து முறை கொட்டிவிட்டு சென்றுவிடும், திருப்பி வரும், கொட்டும், சென்றுவிடும். அந்த புழுவுக்கு எந்த ஆகாரமும் கொடுக்காது. அந்த புழு என்ன பண்ணும், இந்த வண்டு எப்போ வரும் எப்போ வரும்னு இந்த வண்டியே நினச்சின்னு இருக்கும். இது வரும், கொட்டும், போயிடும். ஆனால் இந்த புழு அந்த வண்டை மட்டுமே நினச்சின்னு இருக்கும், வேறு எதையுமே நினைக்காது. இப்படியே நினச்சின்னு இருக்கும்போது அதுவே ரெக்க முளைச்சி வண்டாக மாறிடும். இப்படி தன்னிலை மறந்த இந்த பக்தன் எம்பெருமானுடைய அந்த பரமானந்தத்தை அனுபவிக்கும் பொழுது தன்னையும் மறந்து எம்பெருமானிடத்திலே பேசுகிறான். அப்படிப்பட்ட பரம பக்தனான நாராயண பட்டத்திற்கு தெய்வ பக்தி போலவே குருபக்தியும் அதிகமாக இருந்தது. இவர் பல ஆச்சாரியர்களிடத்திலே கல்வி கற்றறிந்தவர். ஒரு சமயம் தனக்கு காவிய பாடம் போதித்த ஆச்சாரனை பார்க்க வேண்டும் என்று சென்றார்.
அப்பொழுது அந்த ஆச்சாரியனுடைய நிலையானது அந்திம காலமாக இருந்தது. பிராணப்பிரயாண சமயே கபவாத பித்தைகி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. அவருடைய சரீரம் ஓய்ந்து நெஞ்சில் கபம் கட்டி வாய் பேச முடியாமல் கண்கள் சொருகி மூச்சுக்காற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க அந்த சமயத்திலே அந்த ஆச்சாரியன் அந்த பார்வதி தேவியின் பர்த்தாவான பரமேஸ்வரன் அவனை நினைத்து ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறார். அந்த பரமேஸ்வரன் தானாகவே நேரில் வந்து தாரக மந்திரமான ராமநாமத்தை என் காதில் சொல்ல வேண்டும் என்று அந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறார். ஆரம்பித்து அந்த ஆச்சாரியன் காயே சீததி கண்டரோதினி கபே குண்டேச்ச வாணிபதே ஜிம்ஹாயாம் திருஷி ஜீவிதே ஜிகமிஷௌ ஸ்வாசே சனை சாம்யதி ஆகத்ய ஸ்வயமேவன கருணயா காத்யாயனீகா முகஹ கர்ணே வர்ணயதாத் பவார்ணவ பயாத் உத்தாரகம் தாரகம். அந்த தாரக மந்திரத்தை சிவபெருமானே வந்து கர்ண மந்திரமாக எனக்கு சொல்ல வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். இதிலே பவார்ணவ பயாத் உத்தாரகம் அது வரைக்கும் ஸ்லோகத்தை முடிக்கிறார். கடைசியில் ஒரு பதம் ஒரே ஒரு சொல்லு சொன்னால் ஸ்லோகம் முடிஞ்சிடும். அந்த கடைசி சொல்லை இவரால் சொல்ல முடியல. இந்த உத்தாரகமும் போது அதுக்கு மேலே அவரால் பேச முடியல. உடனே பக்கத்தில் இருந்த நாராயண பட்டத்ரி தாரகம் அப்படின்னு ராமநாமத்தை சொல்லி முடிக்கிறார். பட்டத்தினுடைய குருபக்தி நன்னா தெரியறது இல்லை. அப்பேற்பட்டதான பட்டத்ரி பகவானுடைய திருநாமத்தின் மகிமையையும் அதை சொல்லக்கூடிய பக்தர்களே பாக்கியசாலிகள் என்றும் மூன்றாவது தசகத்தின் முதல் ஸ்லோகத்தில் சிறந்த பக்தனின் நிலையை பேசுகிறார். ஹே குருவாயூரப்பா, எந்த பக்தர்கள் உன்னை நாமமாயிரம் ஏத்த நின்னோம் நாத்தழும்ப ஏத்துகின்றோம் நாமம் பலவும் நவின்று என்று சகஸ்ரநாமங்களை சொல்லிக்கொண்டும் உன் ரூபத்தை தியானித்து கொண்டும் உன்னுடைய திருக்கல்யாண குணங்கள் பொருந்திய கதைகளை சொல்லிக்கொண்டும் உலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பக்தர்களே பாக்கியசாலிகள் என்று நான் நினைக்கிறேன் என்று முதல் ஸ்லோகத்திலே வர்ணிக்கிறார். ஏ குருவாயூரப்பா, என்னுடைய சரீரத்தின் வெளியே ஏற்பட்டுள்ள வியாதியும் உடலில் உள்ளே ஏற்பட்டுள்ள மனவேதனையும் உன்னுடைய திருவடி தாமரைகளை தொடர்ந்து தியானிக்க முடியவில்லை. ஆதலால் மக்கள் நடமாட்டமில்லாத ஏகாந்த இடத்திலே அமர்ந்து உன் திருநாமாக்களை உச்சரித்து கொண்டு வசித்து வருகிறேன் என்று இரண்டாவது ஸ்லோகத்திலே விண்ணப்பிக்கிறார் எம்பெருமானிடத்திலே. மூன்றாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, உன்னுடைய கருணை பக்தர்களுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கிருபையினால் என்னுடைய கஷ்டங்கள் தீர்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய வழி உண்டா என்று பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்தில். நான்காவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, தேவரிஷியான நாரதர் முதலானவர்கள் ஆத்மஸ்வரூபத்தை கண்டவர்கள். அவர்கள் உன்னுடைய திருவடி தாமரைகளிலே சேவை செய்து பரமானந்தத்தை அனுபவித்து கொண்டு தம் இஷ்டப்படி சஞ்சரித்து வருகிறார்கள். இதை காட்டிலும் அடைவதற்கு என்ன இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். ஐந்தாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, உன் திருவடிகளிலே நிரந்தரமான பக்தி ஏற்பட வேண்டும். அதுவே என்னுடைய கஷ்டங்களையெல்லாம் போக்கடிக்கும். வியாசர் முதலானவர்களின் புராணங்கள் மூலமாகவும் உன்னுடைய கீதோபதேசத்தின் மூலமாகவும் வேதம் கற்ற பெரியோர்கள் மூலமாகவும் தெரிந்து கொண்டுள்ளேன் என்று வர்ணிக்கிறார். ஆறாவது ஸ்லோகத்தில், ஹே குருவாயூரப்பா,
உம்மிடத்தில் வைக்கும் பக்தி முதலில் உன் குணங்களை ரசிக்கச் செய்கிறது, அடுத்து ஹிருதயத்தில் சுத்தமான பரபிரம்மத்தை அனுபவிக்க வைக்கிறது, அந்த பக்தியே பேரானந்தத்தோடு ஐக்கியமடைய செய்கிறது. இதை காட்டிலும் வேற என்ன வேண்டும் என்று வர்ணிக்கிறார். ஏழாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, முதலில் என்னுடைய கஷ்டங்களை போக்கி அனுகிரகிக்க வேண்டும், பிறகு என் சரீரத்தில் உடலுள்ள புலன்கள் யாவும் உன் விஷயமாகவே செயல்பட வேண்டும், அப்படி நீ எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்தை. எட்டாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, வியாதியினால் என்னுடைய மனது கலக்கம் அடைந்துள்ளது, உன்னுடைய அழகான திருமேனியை காண வேண்டும், ஞானானந்த ஸ்வரூபமான உன் வடிவழகை கண்டால் என் கஷ்டங்களை நான் மறந்து விடுவேன், அதனால் உன் நாம சங்கீர்த்தனம் தியானம் இதெல்லாம் ஏற்படும் என்று வர்ணிக்கிறார். ஒன்பதாவது ஸ்லோகத்திலே, ஹே பிரபோ குருவாயூரப்பா, உன்னிடம் பக்தி செலுத்தாதவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், உன் பக்தனான நானோ கஷ்டப்படுகிறேன், உன்னை சரணமடைந்தவர்களை நீ கைவிட்டவன் என்ற கெட்ட பெயர் உனக்கு ஏற்படக்கூடாது, ஆகையினாலே என் வியாதிகளை போக்கி சிறந்த பக்தனாக மாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் நாராயண பட்டத்தை. பத்தாவது ஸ்லோகத்திலே, ஹே குருவாயூரப்பா, திரும்ப திரும்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, உன் கருணை என் மீது ஏற்படும் வரை உன்னை ஆராதித்து கொண்டே இருப்பேன், என்னுடைய நாட்களை கழிக்கப் போகிறேன் என்றும் எம்பெருமானிடத்திலே விண்ணப்பித்து ஸ்ரீமத் பாகவத பிரதமஸ்கந்த சாரமான முதல் மூன்று தசகத்தை தலை கட்டுகிறார் நாராயண பட்டத்திரி. அடுத்த பாகத்திலே யோக சித்தி வர்ணனையை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமகா.